நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ்லாம் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் தினமும் அறிவிக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சரி, இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதற்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் உடனுக்குடன் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த குரூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஜூனியர் ஸ்டியோனோகிராஃபர், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பலவிதமான பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸிமம் ஏதோ ஒரு டிகிரி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி ஒரு 19,000 ஒரு 15,000 இந்த மாதிரி வேரி ஆகுது. இந்த ஜாபை நான் போஸ்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பர்மனண்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஓகேங்களா. இதனுடைய ஜாப் கேட்டகரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், பட் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு டேரெக்டாக வந்து வெளியே வந்துடாதீங்க ஓகேங்களா. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவல்களையுமே தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்எல்சி இந்தியா லிமிட்டெட்லேருந்து கொடுத்துருக்காங்க, அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் ஓகேங்களா. ஸோ இங்கிருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 5 வகையான போஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சர்வீஸ் ஒர்க்கர், இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கேட்டகரி. ஸ்டார்டிங் சம்பளம் ஒரு 15,000 கொடுப்பாங்க, அப் டு ஒரு 30,000 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனி தான், இது வந்து நான் ஐடிஐ ஓகேங்களா. தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கிளரிக்கல் அசிஸ்டன்ட் கிரேடு 2. அதே மாதிரி 4வது ஜூனியர் ஸ்டியோனோகிராஃபர். 5வது பார்த்திங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். மொத்தமாக 5 வகையான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சேலரி எல்லாமே வந்து வேரி ஆகுது. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 21,000 வந்து கொடுப்பாங்க. இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடபிள்யூபிடிஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டோட்டல் வேக்கன்சி ஒவ்வொரு போஸ்ட்லேயும் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்வீஸ் ஒர்க்கர், ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து 5வது வந்து படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா அதற்கு மேலே வந்து படிச்சிருக்கலாம். செகண்டு அசிஸ்டன்ட் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், இதற்கு வந்து பார்த்திங்கன்னா 8வது படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா அதற்கு மேலே வந்து படிச்சிருக்கலாம். கிளரிக்கல் அசிஸ்டன்ட் கிரேடு 2க்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம், ஆர்ட்ஸ் சயின்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஜூனியர் ஸ்டியோனோகிராஃபர் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு இந்த டைப் ரைட்டிங் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் இருந்தால் போதுமானது, ஷார்ட் ஹேண்ட் இதெல்லாம் இங்கிலீஷில் இருந்தால் மட்டுமே போதுமானது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கம்ப்யூட்டரை பற்றி உங்களுக்கு ஒரு சில தெரியுது அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபர்டு அப்படின்றாங்க. ஸோ முன்னுரிமை வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. 5வது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா பேச்சுலர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிசிஏ படித்தவங்களும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களும் இந்த 5வது போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, அதற்கு முன்னாடி இதற்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்துடலாம். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு ஓபிசி எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் வந்து அதிகபட்சமான வயது வந்து இதுதான் ஓகேங்களா. ஸோ அன்ரிசர்வ்டாக இருந்தீங்க அப்படின்னா 40 தான், ஓபிசி அதாவது எம்பிசி பிசி டிஎன்சி எல்லாம் 43, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 45, இதுதான் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான ஏஜ் லிமிட்டே வந்து இதுதான் ஓகேங்களா. ஸோ குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இது 10th level 8th level போஸ்ட் அப்படிங்கிறதால ஓகேங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதற்கான ஸ்டைஃபண்டு, அதாவது ஸ்டைஃபண்ட் மீன்ஸ் உங்களுக்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா பர் ஆனம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி மந்த்லி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ் போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டியோனோகிராஃபருக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி லெவல் அந்த ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஏன்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்து தான் வைப்பாங்க. மொத்தமாக ஒரு 70 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட்டுக்கு ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு சிலது வைப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் ஈஸியாக வந்து செலக்ட் ஆகிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனண்ட்டான போஸ்ட் தான். இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்தியன் நேஷனல்ஸ் அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க கூட நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். லொக்கேஷன் உங்களுக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாண்டிச்சேரியிலிருந்து அப்ளை பண்ணாலும் கூட, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மினிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 18 வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான கல்வி தகுதியோடு இருக்கணும், அதெல்லாமே கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதாவது www.nlcindia.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு ஃபைல் டைப்பும் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. பாருங்கள், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா 250 KB தான் இருக்கணும், பிடிஎஃப் ஆர் ஜேபிஜி ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு ஒரு 250 KB இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறாங்க. அப்ளை இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து பழைய டேட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பழைய டேட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது வரைக்கும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா என்எல்சி இந்தியா இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கலாம். நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஹேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுடைய நேமு மெயில் ஐடி போட்டுட்டு ஒரு கேப்சா மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ டேரெக்டாக நீங்கள் பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எதற்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த நோட்டிஃபிகேஷனே அது டவுன்லோட் ஆகும். ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து பழைய டேட்டாக தான் இருக்கும் நோட்டிஃபிகேஷனில், 11/2/2022 லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 22ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் இன்னும் முடியல, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதற்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது பர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறதால தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் யாருமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்டு வந்து மேக்ஸிமம் விரும்ப மாட்டாங்க. ஸோ பர்மனண்டான போஸ்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நன்றி. டைம் ஜாப் பற்றி பார்த்துடலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவை கிடையாது. மினிமம் 18 வயதுக்கு மேலே இருக்கிற ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து இதற்கு ட்ரை பண்ணலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10,000 ஒரு 20,000 வரைக்கும் நீங்கள் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஸோ அனைத்து மாவட்டத்திற்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் மாவட்டம் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கு மேலே இந்த ஜாப் எப்படிலாம் பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதற்கு ட்ரை பண்ணுங்கள்.